Kalangalil, Averudia, Anma Sandi Adia Vendment, Pratt the Gulro. Panaka. நன்றி அடுத்ததாக நண்பர் சோபால் அவர்களை சண்டலிப்பாய் ஐக்கிய மன்றம் யூகையின் சார்பில் கவிதை ஒன்று வாசிக்க அழைக்கின்றேன். கண்ணீரஞ்சலி அமரர் திருப்போ கனகசபாவதி முன்ன நாள் அதிபர் தெல்லிப்படை மகாஜன கல்லூரி கொத்தூர் சோமஸ்கந்த கல்லூரி ஏழாலை மத்திய மகாஜன ஆற்றல் மிகு அதிபராக அனைவரையும் கவர்ந்தெழுத்த ஆசானி நேற்று வரை நீ இருக்கின்ற நிம்மதியில் நிலைத்திருந்த விழிகள் இன்று நீர் இல்லை என நிலைத்து நிலை தளர்ந்து தவிக்கின்றதே மன்று மடு அனைத்திலுமே எழுந்து நின்று கருத்துமிழ்ந்த பெருமகனே ஏற்றமுறை பலவற்றை எழுத்தினிலும் பேச்சினிலும் செயலிலும் மாற்றிவிட்டு எம்மை விட்டு இங்கு நீர் விரைந்தீர் ஐயா. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனர் பார்த்தேவனை நினைவில் நிறுத்தும் வகை அறிந்து செயல்தனில் செம்மையுற செயலாற்றி பல சமூக பணியாற்றி வந்துதித்த ஊருக்கும் வாழ்ந்த மண்தனக்கும் பெருமை சேர்த்தீரே. காலனுமை கவர்ந்தெழுத்து செல்வான் என நினையா நேரமதில் ஞாரமதை விட்டு விரைந்தீரே. ஓய்வின்றி நட்போடு பழகும் நல்மனிதா நயமுற பல் அறிவுமிகு கதைகள் எல்லாம் சொல்லவல்ல பெருமகனே வையமது உள்ளவரை நும் வகையறிந்த உள்ளமெல்லாம் நினைந்து வளப்படுத்தும் நம் நினைவு இது உறுதி. எம் மன்ற ஆரம்ப விழாதனில் பிரதம விருந்தனராய் கலந்து எம் மண்ணின் பெருமையெல்லாம் எடுத்தியம்பி எம் மனதில் பதித்து வைத்த எம் மனதினின்றும் அகலாது அவ்வாறே நும் நினைவு என்றும் எம் மனதை விட்டு மறையாது. சண்டலிப்பா ஐக்கிய மன்றம் ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்தது யூகே. அவர் உண்மையிலேயே இந்த மன்றத்தை இங்கிருந்து சென்று அங்கு நிறுவினார் என்பதை அவர்கள் நன்றியர்களோடு இங்கே காட்டியிருக்கின்றார்கள். நன்றி. அடுத்ததாக லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கும் நண்பர் ராமநாதன் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம். நேற்று இன்று சுமார் 50 அன்பர்கள் இங்கே என் ஆசான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 50 பேர்கள் சொன்னதை விட நான் ஒன்றும் மேலதிகமாக சொல்வதோ அல்லது கூறப்போவதில்லை. முதற்கண் அந்த 50 அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1958 ஆண்டு மாஜினா கல்லூரியில் அவர் 12 வயது மாணவனாக சேர்ந்த பொழுது 23 வயது ஆசிரியராக அங்கே பணியாற்றுகின்றார். கடந்த 56 ஆண்டுகள் எம்மில் ஏதோ ஒரு உறவு. ஒரு காரணம் மாஜினா கல்லூரியில் குளப்படி செய்து அதை வாங்கி அவர் என்னோட உறவு. என் மனைவி அதே கல்லூரியில் குஞ்சு என்று கூறப்படுகின்ற விஜயலட்சுமி ராமன் படித்து அந்த உறவு. ஆகவே எங்களோடு அந்த உறவு 56 ஆண்டுகளாக இருந்தது. இந்த உறவின் முக்கிய கட்டமாக கடந்த மாதத்தை கூறலாம். கடந்த மாதம் நவம்பர் மாதம் 10 தேதி அவருக்கு தொலைபேசியில் மாஸ்டர்
நாங்கள் வாரம் ஒருமுறை கண்டிப்பாக நான் எடுப்பேன் அல்லது அவர் எடுப்பார் கண்டிப்பாக கிடைப்பேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எடுப்பேன் இரவு 12 மணிக்கு எங்கள் நேரம் அவருக்கு இங்கே 7 மணியாக இருக்கு. கடந்த மாதம் நவம்பர் மாதம் முதலாம் தேதி இரவு எடுக்கின்றேன் மாஸ்டர், நாளைக்கு கனடா வருகின்றேன். ஓமோம் வெறுவ துரியர விடமாட்டாதானே திருடி 75 பிறந்த நான். ஓ துரியர் என்றால் உனக்கு கடவுள் என்றார் அவரது நகைச்சுவை. மாஸ்டர் நீங்களும் கடவுள் தான் என்றார். ஓம் எல்லாம் ரெண்டு கடவுளையும் சந்திக்கலாம் வா நாளை என்றார். 2ஆம் தேதி நவம்பர் மாதம் சென்ற மாதம் கனடா வந்து சேர்கின்றேன். 28 மணி ஆகிவிட்டது. தொலைபேசியில் இதில் இன்னொரு முக்கியம் இருக்கின்றது. ஒரே தெருவில் நான் வந்து தங்குகின்ற வீடு எனது நண்பர் வீடு திரு பாலசுப்ரமணியன் அமர பாலசுப்ரமணியன் வீடு 216. அதுக்கு முன்னால் வீடு அவருடைய வீடு 125. அது மிகவும் வசதியாகி போய்விட்டது கடந்த காலங்களில். ஓகே 2ஆம் தேதி சனிக்கிழமை இரவு போனில் சொல்கின்றேன், மாஸ்டர் வந்து சேர்ந்து விட்டேன் நல்லது என்றார். உங்களை இப்போ வந்து உங்கள் வீட்டோடு கேட்டேன். இல்லை நீ பிரியாண கலப்பு களைத்திருப்பாய் படுத்துவிட்டு நாளை காலையில் சந்திப்போம். சரி மாஸ்டர் 10 மணிக்கு வருகின்றேன். இது இப்பொழுது நவம்பர் 3ஆம் தேதி. நவம்பர் 8ஆம் தேதி தான் இவர் அன்பர் நண்பர் அவருடைய மாணவன் கதை திருசந்தி 75வது பவுலோவில் நடைபெற்றது. அதுக்கு தான் நான் வந்திருந்தேன். ஆகவே அந்த 10 நாட்கள் அவரோடு தினசரி சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு வீட்டு போய் நாங்கள் கரைக்கிறேன்னு சொல்லலை, ரெண்டு பேரும் சொல்லுவோம் அலம்புறேன்னு சொல்லுவாங்க. அலம்பி போட்டு உண்மையிலே அந்த 10 நாட்கள் ஏதோ ஒரு தெய்வ சங்கற்பமாக அவரோடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இந்த கனடாவில் உள்ள உணவகங்களில் போய் உணவருந்தினோம். சரவணனுக்கு ஒரு நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார். அது பிள்ளைகளோடு சென்றிருந்தேன் தேனிமையோடு. இன்னொரு நாள் அவருடைய இலக்கிய நண்பர் குமார் புனிதவேலோடு நீலகிரி இங்கே போனோம். அப்படி ஒவ்வொரு மத்தியானம் இங்கே போய் சாப்பிட்டுட்டு போனோம். இதில் ஒரு முக்கிய கட்டம் என்ன கேட்டால், 12ஆம் தேதி நான் திரும்பவும் லண்டனுக்கு செல்ல போகின்றேன். முதல் நாள் இரவு சென்று மாஸ்டர் நாளை பயணம் போகிறதுக்கு நாளை காலமே ஆஸ்பத்திரிக்கு ஒருக்காக போக வேண்டியிருக்குது. ஆனால் போட்டு 11-12 முடிஞ்சுவோம். நாங்கள் சந்திக்கலாம் வேண்டாம் மாஸ்டர், இல்லை வேண்டாம் மாஸ்டர் தான் கஷ்டம். நீங்கள் நாளைக்கு உங்களை ஆஸ்பத்திரி வேலையை பாருங்கள், நான் இந்த வேலையை பார்த்து நான் வீட்டுக்கார பையன் வந்து விடுவார் என்றார். இல்லை 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 என்றார். நான் எப்பொழுது கடத்த பார்க்கின்றேன் சொன்னார். அது 11:30 எங்கள் ஒரு ஆஸ்பத்திரி முடிஞ்சுவோம். அப்போ அடுத்த ஒரு வழி இருந்து எனக்கு மாஸ்டர் எனக்கு வாரத்துக்கு வசதி இல்லை கார் இல்லை அது பரவாயில்ல நான் ஒரு ஆள் எனக்கு அனுப்புகிறேன் என்றார். சரியாக 11 மணி இருக்கும் சனிக்கிழமை அந்த புதன்கிழமை குமார் புனிதவேல் என்று எங்கள் வீட்டை நான் இந்த வீட்டுக்கு வருகின்றார். வந்து மாஸ்டர் உங்களை கூட்டிக் கொண்டு வர சின்னவர் போய் அவரை போய் ஆஸ்பத்திரியில் ஏற்றி கொண்டு நீலகிரிக்கு சாப்பிட போவோம். ஒன்றும் செய்ய முடியாது போய்விட்டு அந்த இருக்குது சரியென்று புனிதவேலும் நானும் சென்று ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். அங்கே வெளியில் வந்துட்டார். வந்து பார்த்துக்கொண்டு நிற்கிறார். எங்களோட காரில் ஏறி நாங்கள் நீலகிரிக்கு போனோம். அப்பொழுது நீலகிரி திறக்கவில்லை. அப்பொழுது 11:30 அந்த காப்பாக மாஸ்டர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த கீதி இதெல்லாம் அந்த கஷ்டம் அவங்கள்ட்ட திறக்கப்பட்டு அவங்க திறப்பாங்க 12 மணி திறப்பாங்க சரியென்று போட்டு 12 மணி இருந்து போட்டு உள்ளே சென்று நான் குமார் புனிதவேல் மாஸ்டர் ராஜரத்னம் இந்த 4 பேரும் நல்லா சாப்பிட்டு அன்றை தான் அவர்கள் நான் எடுத்த படம் புகைப்படம் என்னதை கைப்பாற்றிருக்கிறேன். ஆகவே சென்ற மாதம் இந்த 10 நாட்களும் அவரோடு மிகவும் சேர்ந்து கதைத்து கூடிய இதை விட நான் அவரிடம் எனக்கு கிடைத்த பல பாக்கியங்கள் உங்களை ஒருத்தருக்கும் கிடைத்திருக்காங்க. நான் அவரை வீழ்ச்சி அளவுக்கு தள்ளி இருக்கின்றேன். என்னென்னு கேட்டால் லண்டனுக்கு வந்தால் அவருக்கு காற்சாரதி நான் குறிப்பாக இங்கே சுதா இருக்கின்ற சுதா வீட்டில் இருந்து கொக்கோசில் இருந்து எங்கே போனாலும் அல்லது எப்படி வைத்துக் கொண்டு போனாலும் இந்த வண்டியில் தான் சென்றார். அதொன்று. பின்பு அவரது ஐரோப்பிய பயணங்கள் குறிப்பாக அவர் 6 நாடுகளிலே அவருடைய புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். அந்த எம்மை வாழ்த்து புத்தகங்கள் பாரிஸ் ஜெர்மனி ஹாலண்ட் டென்மார்க் சுவிஸ் ரெண்டு நாடுகளே பெற்றோம். அங்கெல்லாம் அவர்களுக்கு மாணவர்கள் நின்றார்கள். இப்போ எங்கே புத்தக விழாக்கள் ஆரம்பித்தார்கள். அப்போ நான் அவர் சொல்லுவார் ராமநாதன் இன்ன தேதி அங்கே வாரன் இல்லை இன்ன தேதி அங்கே வாரன் இன்ன தேதி அங்கே போகணும். நான் அங்கே ஈஸி கெட்டோ அந்த பிரியாண உணவுகளை செய்து போட்டு நானும் வரும் தான் அனைவாக செல்வோம். செல்லும்பொழுது சில இடங்களில் சில விமானங்களிலே அந்த அவருக்கு வீழ்ச்சியாளர் நடுவு வீழ்ச்சியாளர் தான் சில இடங்கள் இந்த வீழ்ச்சியார் தள்ளிட்ட வாங்குவாங்க சொல்லுவாங்க கொஞ்சம் இருக்கணும் சொல்லுவாங்க. நாங்கள் 4 மாதம் நான் தள்ளி கூட மாதம் இருக்கிறேன். அப்படி போனால் தள்ளுவேன் தள்ளி கொண்டு போவேன். அப்போ அந்த வீழ்ச்சியாளர் வீட்டில் நான் ஒரு நாள் சொன்னேன் மாஸ்டர் ஒரு ஆலயமணியில் ஒரு பாட்டு இருக்கு மாஸ்டர் உங்களுக்கு தெரியும்
பொண்ணை விரும்பும் பூமியில சரோஜதேவி சொல்றேன் அவர் சொல்லுவார், அடே இதை வேறு மாதிரி மாற்றி பாடலாமன்ற மண்ணை விரும்பும் பூமியில பாடலான்னு சொல்லிக்கொண்டு சொல்லுவார். இதை விட இப்படி பல விதத்திலே அவரோடு மிகவும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எங்கள் வீட்டில் வந்து நிற்பார், உண்மையை நான் வந்து மாவிசம் உண்ணதில்லை, ஆனால் அவருக்கு பிடித்த சாப்பாடு தோசையும் மீன் குழம்பும். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்த அந்த சட்ட விரோதங்கள் எல்லாத்தையும் மாக்கி எனது மனைவி அவருக்கு மீன் குழம்பு வைப்பேன். அப்போ சொல்லுவார், நான் வந்தால் தான் நான் நான் வீட்டில் சட்டி வெறும் மற்றும்படி அங்கே எங்கே இங்கே போடும் பொட்டிலுக்கு போடும் சட்டி என்று சொல்லுவார். அப்படி அதுவரோடு மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கருத்தேன். எனவே இதுபடியே கூறிக்கொண்டு செல்லலாம். இந்த மாதம் நடந்த சமூக கேள்விகள், பழக்கமான வெள்ளிக்கிழமை கோல் ஒரு புதன்கிழமை சென்ற கிழமைக்கு புதன்கிழமை அவர் வீட்டை ஃபோன் பண்ணியிருக்கிறார், நான் இல்லை. என் மனைவி குஞ்சுவன் சொல்லியிருக்கின்றார், நானும் பரதேசி அவனும் பரதேசி நாங்கள் சந்திக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு புதன்கிழமை. வியாழக்கிழமை நான் பழமை போல இதோ 12 மணிக்கு தான் எடுப்பேன், எடுத்தேன். அவர் வீட்டில் இல்லை, அவர்கிட்ட ஆன்சரிங் மிஷின் ஃபோன் போய் கொண்டிருக்கிறது. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு ஏன்னா இந்த வாயில் அப்படி வந்து விட்டது, பரதேசிலும் பரதேசிலும் கைலாசத்தில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கோட கலைக்கே இல்லை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை திரும்ப அவர் எடுத்தார், எடுத்து நான் எனது மனைவி குஞ்சு நானாக கரைத்து விட்டு சந்தோஷமாக வைத்தோம். அது இப்பொழுது 19ஆம் தேதி, பின்பு 20, 21, 21. ஆகவே இந்த கடைசியாக எனது இந்த 50 நாட்கள் அவரோடு இந்த பழைய நாட்கள் மிகவும் வாழ்க்கை கொடுத்தது. அடுத்ததாக நான் இங்கே மாஜினா கல்லூரியின் பழைமான முறையிலும் மாஜினா கல்லூரியின் பழைமான சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதிநிதியாகவும் இங்கே வந்திருக்கின்றேன். எமது மாஜினா கல்லூரி பழைமான சங்கம் 1987 லண்டனில் ஆரம்பிப்பதற்கு காரணத்தாவாகவும் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருந்தவர் அதிபர் அவர்கள். அவர் விருப்பப்படியாக அங்கே ஆரம்பித்தோம். இப்பொழுது 27 ஆண்டுகள் மிக சிறப்பாக இருந்தன. அந்த 27 ஆண்டுகளிலும் அங்குள்ள அந்த சங்கத்தை வளர்த்த இந்த தலைவர்களுக்கும் நல்ல ஆலோசனை கூறி வந்தார். அதுபோல 2002 மாஜினா கல்லூரியின் 100 ஆண்டு வர போன்ற பொழுது அங்கே ஒரு மாஜினா கல்லூரியின் 100 ஆண்டு நிதியத்தை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த அறிவுரை தந்தார். அப்படி பல வழியாக செய்த இந்த பெருமனாரை இந்த நேரத்திலே எமது மாஜினா கல்லூரி பெருமாள் சங்கமும் நினைவு கூர்ந்து அஞ்சல் செய்கின்றது. ஆகவே நான் இங்கே கூறியது போல எனக்கு முன்பங்கிய பலர் பல கோணங்களிலே அதை பேசிவிட்டோம். ஆனால் இந்த உலகிலே கல்வி என்றோ ஒன்று இருக்கும் வரை, பாடசாலை ஒன்று இருக்கும் வரை இந்த அதிபர் என்ற இவருடைய அந்த நாமம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி எனது இந்த சிறிய அஞ்சலியை வாழ்த்தி என் அன்பப்பெரிய பிராமணாகவும் ஒரு நல்ல ஆசானாகவும் இருந்த அதிபர்களுடைய ஆத்மா இதை கூறியது போல சாந்தி அடைந்து விட்டது என்றாலும் எமது வணக்கத்தை குறிப்பிட வேண்டும். வணக்கம். லண்டனில் இருந்து வந்த அவரது நண்பர் ராம்நாதன் அவர்களை பொறுத்து உரையாற்றினார். அடுத்ததாக நண்பர் புனிதவேல் அவர்களை அழைக்கின்றேன். மனிதன் சாய்ந்து விட்டான், உருவத்தால் மட்டுமல்ல உள்ளத்தால். இதில் அதிகம் சொல்வது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நான் சொல்வது என்னவென்றால், யூ பிளே த கேம், யூ வேர் கிரேட் ஸ்போர்ட்ஸ்மேன். 100 அடித்தா தான் பேட்ஸ்மேன் அடிச்சு, ஹெட்ரிக் கொடுத்தா தான் கோலர் இல்லை. அந்தந்த பங்கை சிறப்பாக செய்தவர். உற்றனவு நோட்டு உயிர்க்கு உருகன் விளையாமல் வாழ்ந்தவர். அவருக்கு நான் சொல்வது ஒரே ஒன்று வார்த்தை தான், நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இளவேந்தன் அவர்களை அழைக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எங்களுடைய பொன் கனகசபாவதி அவர்களை எண்ணுகின்ற போது காலத்தின் அருமகருதி சுருக்கம் விளக்கம் தெளிவு தருகிற முறையில் கருத்து என்று சொல்வதென்றால் அது யார் என்றால் நான் ஈழவேந்தன் முறையில் நீங்க பேசவில்லை. நாடு கடந்த தமிழர் அரசனுடைய தலைமை அமைச்சர் உருத்திரகுமார் அவர்கள் நீங்கள் கனடாவில் இருக்கிறபடியால் கட்டாயம் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களுடைய இரங்கல் உரையை தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். நீங்கள் சொல்லாவிட்டாலும் நான் செய்வேன். அவர் என் நெருங்கிய நண்பன் என்று கூறியதை நினைத்து பார்க்கிறேன். எங்களை பொறுத்தவரையிலே உலக வரலாற்றிலே காந்தியடிகள் சொல்கிறார், எனது மனச்சாட்சியின் காவலன் ராஜா என்று. அவர் வாழ்ந்தது 93 ஆண்டுகள். பகுத்தறிவு பகலவன் ராஜா பெரியார் வாழ்ந்ததும் 93 ஆண்டுகள். என்னை எனக்கு அறிவித்த என் குருநாதன் பித்தன் என்று பிறப்பேசும் பெருமானை நல்லூர் தேரடியை கண்டேன் சொன்ன யோகசுவாமிகளும் வாழ்ந்தது 93 ஆண்டுகள். என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனை தாங்குதல் என்று வாழ்ந்த அப்பர் 81 ஆண்டுகள். புவிக்கு புது வழி காட்டிய புத்தர் வாழ்ந்தது 80 ஆண்டுகள். ஆனால் எங்களுடைய கனகசபாவதிகள் 79 ஆண்டுகள் போதும் என்ற நிலையில் நம்ம விட்டு பிரிகின்ற காட்சி. ஆனால் அந்த 79 ஆண்டுகளை வாழ்ந்த இந்த கனகசபாதிகள் எண்ணுகின்ற போது அந்த 79 ஆண்டுகளுக்கு முக்கியத்துவம் பெற்ற தன் நிகழ்ச்சி எண்ணி பார்க்கிறோம். டொனமோ மீன்ஸ் தமிழ்ஸ் நோமோ விஹனிம் பார்ட் த வாழ்கம் அப் என்று 79 ஆண்டு வரை வாழ்ந்த சேப்பன் ராமநாதனை எண்ணி பார்க்கிறோம். அதுபோல் அன்லெஸ் வி கெட் அவுட் த கிளட்சஸ் சிங்கள மாசஸ் வி ஆர் டூம்ட் அஸ் எ ரேஸ் என்று தந்த செல்வாவும் 79 ஆண்டுகள் மறைந்த காட்சியிலே அவர்கள் அரசியல் துறையிலே பணியாற்றியதையும் இவர் கல்வித்துறையில் ஆற்றிய பணியை எண்ணுகின்ற போது ஒவ்வொன்றும் அழியாத தன்மை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். என்னை பொறுத்தவரையில் காலத்தின் அருமை கருதி இந்த பெருமானை எண்ணுகின்ற போது இங்கே அவர் படைத்த நூலை நான் எண்ணி பார்க்கிறேன். கவனிக்க வேண்டிய சொற்றொடர் பேச்சுகள் எல்லாம் காற்றோடு கலந்துவிடும், ஆனால் எழுத்துத்தான் ஏற்றம் பெற்று வரலாற்றிலே ஆவணமாக பதியப்படும் என்று சொல்லும். இன் புக்ஸ் லைஸ் அ சோல் ஆர்டிகுலேட் ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் த பாஸ்ட் When the body and the material substance of it has altogether vanished, they can dream and pesukira alavukku vaakiyil anaithum oindu vidum. Aanal naam alindha nilaiyum aliyam irupadhu audible voice of the past ketkathakka paliya kuralaga vilanguvathu nool endra muraiyile dhaan thiru konkanasamadi alitha nulgal pala enidhu magnum opus masterpiece thalaiyai padappu endra muraiyil dhaan emma vaalvitha emma vaala vaithavar endra muraiyil 23 கல்லூரிகளுடைய தலைமை நிலையையும் 28 முதல்வர்களை பற்றியும் கூறுகின்ற கூற்றும் ஃபாதலோங் என்று பேசுகின்ற பட்ரிஸ் கல்லூரியினுடைய முதல்வரை பற்றியும் கூறி இறுதியிலே சைவ சித்தாந்தத்துக்கு சைவ ஸ்கூல் ஆஃப் ஹிந்துசம் என்ற தலைப்பிலே உலக போல் படைத்த சிவபாசுந்தர் நினைவுகொள்கின்ற அளவுக்கு இவருடைய நூல் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் அழியாத தன்மையை வாழ்ந்து வரை பார்க்கிறோம். வாழ்ந்தது 79 ஆண்டுகள், எனினும் பயனுள்ள வாழ்க்கை என்பதை எண்ணி பார்க்கின்ற போதுதான் இறுதியிலே அவரை நாம் சந்திக்கிறேன். தமிழ் மிரர் என்ற இதழ் நிகழ்ச்சி நடக்கின்றது. அவர் சிரித்து கொண்டே என்னை இப்படி அழைத்தார் ஏன் என்று கேட்டேன். உங்கள் பேச்சினை நான் மட்டும் சுவைக்கவில்லை, என்னுடைய மகளவை 2 பேரும் சுவைத்திருக்கிறார்கள், அவர் உங்களை வாழ்த்தை விரும்புகிறார் என்று தமிழ் மிரர் நிகழ்ச்சியில என்னை அழைத்து பெருமைப்படுத்த அதான் இறுதி நிகழ்ச்சி அமைந்ததை பார்க்கின்ற போது அது எமக்கு தாங்க முடியாத பேரிழப்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் என்னை பொறுத்தவரை எல்லாம் அழியும் தன்மை இருந்தாலும் அழியா தன்மை நிலைமிசை நிலைத்து வாழ்கின்ற தன்மையில் இன்றிருப்பார் நாளை இல்லை என்ற பெருமை உடைத்து என்று பேசுகின்ற அளவுக்கு ஓன்லி சர்டின் திங் இன் லைஃப் இஸ் அன்சர்டினிட்டி என்று பேசுகிற அளவுக்கு நிலையாமை ஒன்றுதான் நிலையா என்பதை உணர்ந்து கொண்டு எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதல்ல முக்கியம், எப்படி வாழ்கிறோம் என்பதற்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக பண்புடைமையின் திருவுருவமாக காட்சிக்கள் என கடிஞ்சோர் அற்றவராய் உம்மை போன்ற முதியவர்கள் எனக்கு வயது 82 அவருக்கு 79 குஞ்சு குழந்தைகளை வரவழைப்பார் எங்களையும் இப்படி அழைப்பார். அந்த அளவுக்கு அடிக்கடி தன் மனைவியை மறைந்த மனைவியை பற்றியும் மறைந்த மகனை பற்றியும் சொல்லி அழாத நிலையில் கருத்துக்களை பேசுகின்ற போது துன்ப உணர்வுகள் சொல்லுகின்ற போதுதான் அதுவும் ஒரு சுமையை குறைக்கின்ற தன்மையை பார்க்கின்ற அளவுக்கு அந்த பெருமகனை நான் நீங்கள் என்று எண்ணாமல் அடுத்த தலைமுறை பேரப்புள்ளகளும் அவரை நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு கல்வி ஊட்டி அந்த தன்மையை பகுகின்ற அளவுக்கு
எங்கு நிலையிலும் நீ ஆங்கிலத்தை பேசு, வீட்டுக்குள்ளே தமிழை பேசுகின்ற அளவுக்கு தமிழுக்கு உயிர் என்று பேர், அந்த தமிழின்பன் தமிழங்கள் உயிருக்கு நேருக்கு என்று பேசுகிற அளவுக்கு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமதான் அவருக்கு நாம் செய்கின்ற தலையாய கடமை என்று கூறி விடை வருகின்றேன். வணக்கம். அடுத்ததாக மணிவேலு பிள்ளை அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். அதிபருக்கு 79 ஆண்டுகள் வயது. இந்த 79 ஆண்டுகள், கடைசி 9 ஆண்டுகள் ஒரு வகையில் தனி சிறப்பு பெற்றது. தமிழ் சொற்கோவை குழு என்ற ஒன்றை அமைக்கப் போகின்றோம். அந்த குழுவிலே பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் மொழிபெயர்ப்பாளர்களும் அங்கம் வகிப்பார்கள். திரு இளவேந்தன் அவர்கள் இந்த துறையை சேர்ந்தவர். அவர் அரசியல் துறையை மட்டும் சேர்ந்தவர் அல்ல, அவர் ஒரு மாபெரும் மொழிபெயர்ப்பாளர். அவருடைய வாழ்க்கை மொழிபெயர்ப்பில் தான் ஆரம்பித்தது. அதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த குழுவில் அங்கம் வகிக்கும்படி கேட்டுக்கொண்டார் 2005 ஆம் ஆண்டு. இந்த 2005 ஆம் ஆண்டில் இருந்து 2014 ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் இந்த சொற்கோவை குழு மாதம் ஒரு தடவை ஒழுங்காக கூடியது அதிபர் தலைமை. அதில் அங்கம் வகிக்க அவர் கேட்டுக்கொண்ட பொழுது நான் சில தயக்கங்களை வெளியிட்டேன். காரணம், திரு இளவேந்தன் அவர்களுக்கு நன்கு புரியும், ஒரு சொற்கோவையை அதிகாரபூர்வமாக ஒரு அரசாங்கத்தால் அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தால் மட்டும்தான் வெளியிட முடியும். அந்த இரண்டுக்கும் தான் அந்த அருகதை இருக்கிறது. அதை நான் அதிபரிடம் சுட்டிக்காட்டிய பொழுது அதிபர் சொன்னார், எனக்கு அது நன்றாக தெரியும், ஆனால் 80களுக்கு பிறகு தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து 5 கண்டங்களிலும் வாழ்கின்றார்கள். ஆகவே இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு மாநில அரசாங்கமோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வட அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ செய்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் அரிது. ஆகவே அதுவரை நான்